நான் உனக்கு மெய்ப்பராய் இருப்பேன். தமது மந்தையை சரியானபடி மெய்க்கின்ற ஒரு மெய்ப்பனாய் அவர் இருப்பார். வறட்சி இல்லாத நிலையிலே இந்த 2022 வருடத்தில் தேவன் நம்மை வழி நடத்த போகின்றார். உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் எந்த விதத்திலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன். விடுபட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தம் மடியிலே சுமக்கின்ற ஆண்டவர், அவர் அழகாக நடத்துகின்ற ஆண்டவர். இந்த 2022 வருடத்திலே உங்களை அழகாக நடத்துகின்ற ஆண்டவர் அருமையாக நடத்துவார். காரணம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார். எங்கு நம்மை நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து புரிந்து தேவன் நம்மை இந்த புதிய வருடத்திலே கடைசி மட்டும் நம்மை நடத்துகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. வீரன் பக்கத்தில் நான் பயப்படினே, உன் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நேரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நேரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை 2022 வருடத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரே ஒரு சிறு பகுதியை உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 1 வசனம். வேதம் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். 2022 வருடத்திலே கர்த்தர் உனக்கு மெய்ப்பராயிருப்பார், எனக்கு மெய்ப்பராயிருப்பார். அவர் எப்படி மெய்ப்பராயிருப்பார் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட தியானிக்கும்படியா அடியன் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:11. அங்கே நாம் பார்க்கின்றோம், மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்துவார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, 2022 வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு மெய்ப்பராய் இருப்பேன். எப்பேற்பட்ட மெய்ப்பராய் இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் அழகாக அவர் சொல்லுகின்றார், தமது மந்தையை சரியானபடி மெய்க்கின்ற ஒரு மெய்ப்பனாய் அவர் இருப்பார். மந்தையை மெய்க்கின்ற மெய்ப்பராய் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்க போகின்றார். இந்த 2022 வருடத்திலே அவர் சரியாக மெய்ப்பார். காரணம், அவர்தான் மெய்ப்பர். அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த இடத்திலே எப்படி மெய்க்க வேண்டும் என் பிள்ளைகளை என்பதை சரியாக அறிந்திருக்கின்ற ஆண்டவர். தாய்க்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைக்கு எப்பொழுது பசி எடுக்கும். தகப்பவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் தாய்க்கு நன்றாக தெரியும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய வித்தியாசங்கள், கோலங்கள்,
அந்த பிள்ளையுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பெற்ற தாய்க்கு தெரிவது போல நம்முடைய கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது சரியான இடத்திலே மெய்க்கும்படியாக அந்த தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதனால்தான் சங்கீதக்காரர் 23 அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகின்றார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மெய்த்து என்று சொல்லுகின்றார். மெய்க்கின்ற கர்த்தர் அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது புல்லுள்ள இடங்களிலே மெய்க்கின்ற ஆண்டவர், புல்லுள்ள இடங்களிலே. அப்படி என்றால் வறட்சி இல்லாத நிலையிலே இந்த 2022 வருடத்திலே தேவன் நம்மை வழி நடத்த போகின்றார். உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் எந்த விதத்திலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன். காரணம், அவர் என் மெய்ப்பர், சரியான இடத்திலே என்னை மெய்ப்பார். இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம் மடியிலே சுமந்து என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. விடுபட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தம் மடியிலே சுமக்கின்ற ஆண்டவர், அருமையான மெய்ப்பர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் ஒருவேளை இந்த உலகத்திலே அநேகரால் நான் கைவிடப்பட்ட நிலையிலே, கடந்த வருஷத்திலே எல்லாம் இழந்த நிலையிலே நான் இருந்தாலும், இந்த புதிய வருடத்திலே தேவன் என்னை சுமந்து கொள்வார், அந்த கர்த்தர் என்னை சுமந்து கொள்வார், அவர் மெய்ப்பராய் இருந்து என்னை சுமந்து கொள்வார். அததான் அருமையான ஏசாயா தீர்க்கன் அழகாக அவர் சொல்லுகின்றார், அவர் மடியிலே சுமந்து கொள்வார், அவருடைய மடியிலே தேவன் நம்மை சுமந்து கொள்வார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. 2022 வருஷத்திலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களிலே அழைத்து செல்வார், தமது மடியிலே உங்களை அவர் சுமந்து கொள்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. அவர் அழகாக நடத்துகின்ற ஆண்டவர். இந்த 2022 வருடத்திலே உங்களை அழகாக நடத்துகின்ற ஆண்டவர் அருமையாக நடத்துவார். காரணம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார். எங்கு நம்மை நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து புரிந்து தேவன் நம்மை இந்த புதிய வருடத்திலே கடைசி மட்டும் நம்மை நடத்துகின்ற ஆண்டவராய் அவர் இருப்பார். ஆம் என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களிலே மெய்ப்பார், உங்களை தம்முடைய மடியிலே அவர் சுமந்து கொள்வார், அவர் உங்களை நல்வழியிலே நடத்துவார். பிரியமானவர்களே, அந்த தேவாதி தேவனை நாம் துதிப்போமா, அவருக்கு நாம் ஆடுகளை நாம் இருப்போமா, அவரை நம் மெய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏன் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாமே, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கின்றோம். எத்தனையோ வாக்கு தத்தங்களை நாங்கள் கேட்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது மட்டும்தான் என் வாழ்க்கையில நல்ல மேய்ச்சலை நான் கண்டடைய முடியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னை அவருடைய மடியிலே அவர் சுமந்து கொள்வார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னை நல்ல பாதையிலே நடத்துவார் என்பதை விசுவாசித்து இந்த புதிய ஆண்டிற்குள் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை கைவிடாதபடிக்கு எங்களை அணைத்து கொண்டு எங்களை சுமக்கின்ற ஆண்டவர், நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து கொண்டு எங்களை நடத்துகின்ற ஆண்டவர். காரணம், கர்த்தர் எங்கள் மெய்ப்பராய் இருக்கின்றார். இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதோ இந்த ஆண்டவரே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல புல்லுள்ள இடங்களிலே மெய்ப்பீராக, அவர்களை சுமந்து கொள்வீராக, அவர்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஆங்கிலிக்கன் தெரிந்த திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.